GT Holidays, South India's number one travel brand. SA College of Arts and Science. For admission details, click the link in description. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. ஒரு 4-5 வருஷம் நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் தெரியுது, பார்த்தா உங்களோட சின்ன பையன். அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ண முடியும்? அழுக தான் முடியும். வீட்டில் ஃபஸ்ட்டு கேட்பேன், ஃபஸ்ட்டு ஏஜ்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏஜ் டிஃபரன்ஸ். ஏஜ்லாம் சொல்லாமல் பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன கிண்டலா புளியடறாதீங்க. இதில் என்னங்க இருக்கு? பசங்க மட்டும்தான் பார்த்துக்கணுமா, பொண்ணுங்க பார்த்துக்க கூடாதா? சின்ன பையனை லவ் பண்ணிட்டே அப்படிலாம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கேட்டால் அவங்க பாட்டில் கேட்டுட்டு இருக்கட்டும். நீங்கள் நான் பெரிய பையனை கல்யாணம் பண்ணால் நீங்கள் ஏதாவது எனக்கு தரப்போறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் பேச போகிறீங்க அப்படியே பேசிகிட்டே இருங்க, என் வழியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏஜ்லாம் ஒரு மேட்டர் கிடையாது, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். லவ்ன்றது வயசுக்கு இல்லை இல்லை, மனசுக்கு தான் தோன்றதே பேசுவேன், அவ்வளோதான். இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன். இங்கே தோன்றது இங்கே தோன்றது வந்து அது அப்புறமா யோசிச்சு செய்வேன். இல்லை எங்கள் அப்பா ஓகே சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். சின்ன பையனாக ஓகே தான். சிரிக்கிறீங்கன்னா அப்போ ஓகேன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இல்லை, ஏஜ் டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் ரைட். எது கரெக்டு எது நமக்கு வான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தெம் வாட் வி நீட். பண்ணலாம் ப்ரோ, பிடிச்சிருந்தா பண்ணலாம் ப்ரோ. லவ் பண்ணால் ஏஜ் அதிகமான படம் லவ் பண்ணுவீங்க அப்படின்னு இல்லை. ஆஹா, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒசானா ஒசானா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா இதுனே மறந்துட்டேன் ப்ரோ நான். இந்த மாதிரி வெக்கப் பண்ணு சிம்பாலிக்கா சொல்றீங்களா? அப்படிலாம் ப்ரோ, சத்தியமா ப்ரோ. ஆனா ப்ரோ வினய் தண்டி வருவாய் படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். பிடிக்குமா படம்? ஏதோ லைட்டா. இப்போ வந்து சிம்பு எப்படி த்ரிஷாவை லவ் பண்ணுவார்ல, ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிம்புவோட. ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஏஜ் கம்மியான ஒரு பையனை லவ் பண்ணுவீங்களா? நோ நோ. ஏன்? ஆ, எனக்கு அது பர்சனலாக எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் டெஃபினெட்லி நோ. ஓ, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னென்னா, ஃபோன் பேசுங்க. அவங்களா? அவங்க உங்களோட பெரியவங்க தான். ஆ ஆமாம். நான் என்ன கேட்க வந்தேன் மறந்துட்டேன். என்ன பண்ண முடியும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சூப்பர், ஸ்வீட் மம்மியா இருக்கீங்களே. ஸோ இப்போ நிறைய பொண்ணுங்கன்னு சொல்றாங்க, இல்லைங்க சின்ன பையனா அவனை நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயம் இருக்கு சொசைட்டில என்ன நினைப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு ஓகேவா அதெல்லாம்? இதுல என்னங்க இருக்கு? பசங்க மட்டும்தான் பாத்துக்கணுமா, பொண்ணுங்க பாத்துக்க கூடாதா? ரெண்டு பேரும் ஈக்குவலா பாத்துப்போம். இப்போ மத்தவங்க சுத்தி இருக்கவங்களாம் என்னமா நீ இப்படி சின்ன பையனை லவ் பண்ணிட்டே அப்படிலாம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? கேட்டால் அவங்க பாட்டில் கேட்டுட்டு இருக்கட்டும். நீங்கள் நான் பெரிய பையனை கல்யாணம் பண்ணால் நீங்கள் ஏதாவது எனக்கு தரப்போறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் பேச போகிறீங்க அப்படியே பேசிகிட்டே இருங்க, என் வழியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பேங்க. சூப்பர் சூப்பர். வினய் தண்டி படம் பார்த்துருக்கீங்களா? சத்தியமா இல்லை ப்ரோ. வீட்டுக்கு படம் பார்த்தது இல்லை. ஹோசானா சாங் தெரியுமா? ஆ தெரியும். சரி பாடுங்க. ஓசானா சாங் ஃபுல்லாக தெரியாது, தெரிஞ்சு ஓசானா தான் தெரியுமே. ஓசானா ஓசா தெரியல ப்ரோ. அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனால் உங்களோட ஏஜ் அதிகம், லவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? லவ் அப்புறம் லவ் பண்ணுவீங்க. உங்களோட ஏஜ் அதிகமான பொண்ணு யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன், எதனால யோசி? ஏன் அந்த ஒரு தயக்கம்? பண்ணலாம் ப்ரோ, பிடிச்சிருந்தா பண்ணலாம் ப்ரோ. பிடிச்சிருந்தா பண்ணலாம்.
வீட்டில் ஒத்துப்பாங்களா? சொல்லி புரிய வைக்கணும். லவ் பண்ணால் ஏஜ் அதிகமான படம் லவ் பண்ணுவீங்க அப்படின்னு இல்லைல்ல. ஓகே, தேங்க்யூ. ஆஹா, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னு இல்லைல்ல ப்ரோ. லவ் பண்ணால் ஏஜ் அதிகமான பொண்ணு இல்லை, பிடிக்கிற பொண்ணு தான் லவ் பண்ண முடியும் அப்படி சொன்னி. நீ அப்படி தானே கேட்டீங்க ஃபர்ஸ்ட். உங்களை ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அந்த பொண்ணு? பேசினாலே போதும் ப்ரோ. அதிகமான பசங்களை தான் காதலிக்கிறாங்க, இல்ல திருமணம் செய்யறாங்க? சின்ன பையனை திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா? வயசுக்கு அதிகமான பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எதனால அப்படி சொல்றீங்க? இது அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டவரெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க பையனோ பொண்ணோ அப்படி பண்ணா என்ன பண்ணுவீங்க? எங்க பையனா எங்க வீட்லயும் அதே கதை தான் நடந்திருக்கு. ஆனா வயசுலாம் ரெண்டு பேர்த்துக்கு, பையனுக்கு தான், எங்க பையனுக்கு தான் பெருசு, வயசு அதிகம், பொண்ணுக்கு சின்ன வயசு. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை? பிரச்சனை லவ் மேரேஜ் பிடிக்காது, இருந்தாலும் அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால விருப்பம் விட்டுட்டோம். லவ் பண்றாங்க, மேரேஜ் எல்லாம் பண்றாங்கல்ல, எப்பயுமே வந்து பொண்ணு வந்து அவங்களோட அதிக ஏஜ் இருக்கிற பையனை தான் லவ் பண்ணுறாங்க. சின்ன பையனை அவங்க லவ் பண்ணலாமா? ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஐ திங்க் தட் ஷுட் மேட்டர் அட் ஆல், இட்ஸ் ஆல் அப் டு யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட். இஃப் யூ லைக் அ பர்சன் யூ ஜஸ்ட் கோ ஃபார் இட். எனக்கு நீங்கள் பேசலாம் இப்போ ஜிவிஎம் படத்தை அப்படி கேட்குற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஃபேக்ட் ஆஃப் லைஃப் ரைட், இட்ஸ் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப், தட்ஸ் இட், நதிங் எல்ஸ். ஏஜ்லாம் ஒரு மேட்டர் கிடையாது, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். சூப்பருங்க, இதை தான் நான் சொல்லலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களை விட வயசில் அதிகமான ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணுவேன் ப்ரோ, பிடிச்சிருந்தா லவ் பண்ணுவேன். லவ்ன்றது வயசுக்கு இல்லைல்ல, மனசுக்கு தான் இருக்கு. பண்ணுவேன். உங்களுக்கு புரியுதா? நான் நிறைய பொண்ணை வந்து சொல்கிறாங்க, இல்லை வயசு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. வந்து எப்படி இருந்தாலும் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணும்போது அவங்களோட வயசு பெரியவங்கள தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக வயசாகிடும், இவங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். வயசு பெரிய இருக்கிற பொண்ணை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னா அவங்க வயசு ஆகிடுவாங்க, நாங்கள் பார்த்துப்போம் அவங்கள. புரியுதா? அதான் கான்செப்ட். எப்படி உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்? அப்படிலாம் இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை. தோன்றதே பேசுவேன் அவ்வளோதான். இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன். இங்கே தோன்றது, இங்கே தோன்றது வந்து அது அப்புறமா யோசிச்சு செய்வேன். விண்ணை தண்டி வருவாய் படம் பார்த்துருக்கீங்களா? தண்டி வருவேன் பார்த்துருக்கேன். எவ்வளோ பிடிக்கும் அந்த படம்? நான் அது ஃபுல்லாக பார்த்ததில்லை, பட் நான் சிங்கிள்னால எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. சிங்கிள்னால உங்களுக்கு அது பிடிக்காது. நீங்கள் என்ன மேடம் சொன்னீங்க? அந்த சாங்ஸுக்காக பார்ப்போம் அந்த மூவியில். ஸோ இப்போ என்னன்னா, அந்த படத்தில் வந்து சிம்பு என்ன பண்ணுவார்னா, அவரோட ஏஜ் அதிகமான ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். உங்கள் ரியல் லைஃப்பில், உங்கள் ரெண்டு பேர் தனித்தனியாக, உங்கள் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பையன், சின்ன பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை, அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறான். இல்லை, எங்கள் அப்பா ஓகே சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். சின்ன பையனாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பறீங்கனா எனக்கு பிடிச்சிருந்தா? ஏஜ்ல உங்களுக்கு மேட்டர் இல்லையா? ஆ, மேட்டர் இல்ல. ஏனா அவங்களுக்கே நம்மள பிடிச்சிருக்கல, சோ அக்செப்ட் பண்ண வேண்டியது. சோ இதுவரைக்கும் கேட்ட பொண்ணுங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படிங்க ஏஜ், சின்ன ஏஜ்ல எப்படி எங்களால முடியும், அது தம்பி மாதிரி தான் தோணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு அப்பலாம் இந்த தாட் இல்லையா? வீட்ல ஃபர்ஸ்ட் கேப்பா, ஃபர்ஸ்ட் ஏஜ்னு சொல்ல மாட்டேன், ஏனா அவங்களுக்கு அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஏஜ்லாம் சொல்லாம பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்னோட சின்ன பையன், கஷ்டமா இருக்கும். But still, if he is a good guy, nalla character is such a good guy, we'll say okay. அது ஒரு இஷ்யூ இல்ல உங்களுக்கு? Not at all. உங்க வீட்ல எல்லாம் ஒத்துப்பாங்களா? ஓகே, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எங்க வீட்ல லவ்வே ஒத்துக்க மாட்டாங்கங்க, நீங்க வேற. வீட்ல ஒத்துக்கறாங்க இல்ல, எனக்கு தோணுது நான் செய்வேன். It's a kind of, but we'll explain them எது கரெக்ட், எது நமக்கு வான்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு we'll try to explain them what we need அப்படினு. ஏஜ் உங்களுக்கு ஒரு மேட்டர் கிடையாது? No.
அதிகமான ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார்ல. ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் உங்ககிட்ட ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க? எப்படி ப்ரோ சொல்கிறது, அது வந்து காதல்ன்றது வந்து மனசோட மனசாக வர்றது ப்ரோ. டூ இயர்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி லவ் மாதிரி தான் ப்ரோ. அந்த காதல் நம்மளை வந்து தாக்கணும் ப்ரோ. இப்போ ஆல்ரெடி ஆள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அது தப்பு ப்ரோ. அது தப்பு. GT Holidays, South India's number one travel brand. SC College of Arts and Science. For admission details, click the link in description.